ஆர்ட் அண்ட் குயர் லிட்ரேச்சர் இப்போ பேச போறது. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுக்கறதுக்கு, இப்போ வந்து ஆர்ட் மீடியம்ஸ் பத்தியோ இல்லை வந்துட்டு இது டெக்னிக்ஸ் பத்தி ஆர்ட் பத்தி பேச போறது, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பத்தி பேச போறோம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பேனலிஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாரிஸ் வீக், ஈக்வாலிட்டி லாப்ஸ்ல ஆராய்ச்சி இயக்குனராக இருக்காங்க மாரி. அப்புறம் தலித் ஹிஸ்டரி மந்தோட இணை இயக்குனராகவும் இருக்காங்க. காஸ்டட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்னும் ஒரு அறிக்கையில வந்து ஒரு எழுத்தாளராகவும் இருக்காங்க. அப்புறம் டூ சர்க்கிள்ஸ் டாட் நெட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராகவும் இருக்காங்க. ஸோ மாரியை வந்து மேரிக் ஆயிருக்கிறேன். திருச்சியில பிறந்துட்டு இப்போ வந்து வை வந்து பெங்களூர்ல வந்து விஷுவல் டிசைனரா பணிபுரியாங்க. பால் அடையாளங்கள் மற்றும் ஜெண்டர் ஃப்ளூயிட், திரவநிலை பாலினம் கற்பித்தலும் கற்பிப்பதற்கும் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க. இவங்களோட படைப்பு வந்து நம்ம பிசிசி நந்தியா வட்டத்திலும் மற்றும் கேசி பாம்பேல வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ வைய வந்து மேரி கேட்கிறேன். ஸோ ஹாய் எவ்ரிவன், என் பேர் மாரி. என்னோட தமிழ் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது, நான் ஏதோ சுமாராக பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி வந்து மலேசியன் தமிழ். ஸோ நான் மலேசியாவில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 வருஷம்தான் தமிழ்நாட்டில் இருந்து நான் யூஎஸ் போயிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபார் ஒர்க் நான் டெல்லிக்கு அடிக்கடி வரேன். ஸோ அதனால் என் தமிழ் ஏதோ சுமாராக இருக்கும். இப்போ நிறைய பேர் ரொம்ப நல்லா தமிழ் பேசினாங்க அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிரான்ஸ்லேஷனை வரைய பற்றி வேற பேசினாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸோ லைக் ஐ சேட், மை நேம் இஸ் மாரி. நான் வந்து ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வரேன். ஸோ மை எங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து தலித், எல்லாரும் இல்லை பட் எங்களோட இமீடியட் ஃபேமிலி வந்து தலித் ஆக்டிவிஸ்டாக இருந்துருப்பாங்க. ஸோ அதில் இருந்து நான் பார்த்து வளரும் போது அதே பார்த்துட்டு இருக்கிறதுனால அதில் நானுமே வந்து ஆஸ் ஐ க்ரூ அப் ஐ காட் மோர் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரும்போது நானுமே வந்து தலித் மூவ்மெண்ட் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் வந்து யூஎஸில் குவாலிட்டி லேப்ஸ்னு எங்களோட ஆர்கனைசேஷன் இருக்குது. நான் அந்த ஆர்கனைசேஷனோடு சேர்ந்துருக்கேன், வேலை செய்கிறேன், அதில் ரீசர்ச் டைரக்டராக இருக்கேன். நாங்கள் வந்து நிறைய டயஸ்போரா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, லைக் ஓவர்சீஸில் நம்ம ஆட்கள் போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட பண்ணுற ஆர்கனைசிங் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அங்கே யூஎஸில் வந்து நாங்கள் காஸ்ட் பற்றியோ பேசுகிறதோ இல்லை இஸ்லாமோஃபோபியா பற்றி பேசுகிறதோ இல்லை எல்ஜிபிடிக்யூ ஐ இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதோ நாங்கள் அதில் இன்வால்வ்டாக இருக்கோம் எங்கள் ஆர்கனைசேஷனில். ஸோ செந்தில் சொன்ன மாதிரி நான் அதில் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் ஆத்தராக இருந்திருக்கேன். மற்றபடி ஐ ஆல்சோ எனக்கு வந்து நான் ஐ டோன்ட் ஸ்பீக் வெரி ஆஃப்டன் இன் பப்ளிக், நான் அவ்வளோவா பேசுறது இல்லை ஸ்டேஜில் தான். ஐ ப்ரிஃபர் நான் வந்து வரையிறதோ இல்லை எழுதுறதோ அதில் தான் அதுலேருந்து பேச நான் விரும்புவேன். ஹலோ, என் பேர் வைஜெயந்தி. திருச்சியில் பிறந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஐ வாஸ் இன் இத்தியோப்பியா. அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு திருச்சி. அண்ட் தென் போன வருஷம் நான் கிராஜுவேட் ஆனேன் காலேஜிலேருந்து. அப்போ சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்போஜர் இருந்துச்சு, கொஞ்சம் டைவர்ஸாக எக்ஸ்போஜர் இருந்துச்சு. ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு செக்ரிகேஷன் இருக்குது, நிறையா பேர்த்துக்கு இது இல்லை, நிறையா பேரை மார்ஜினலைஸ் பண்ணுறாங்கங்கிறது காலேஜில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போலேருந்து தான் ஆக்டிவாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஆம் அன் இல்லஸ்ட்ரேட்டர் பேசிக்லி. ஸோ டைரெக்டாக நான் க்வெஸ்சன்ஸ் உள்ள போயிருக்கேன். ஸோ வென் இப்போ வந்து இப்போ ஒரு குவேர் ஆர்ட், ஒரு ஆர்ட் வந்து குவேர்னு சொல்கிறோம், அது எப்படி சித்தரிக்கப்படுது? அது வந்து ஒரு குவேர் பர்சன் வரையறதுனாலையோ இல்லை ஒரு உருவாக்குறதுனால அது குவேர் ஆர்ட் ஆகுதா, இல்லை ஆர்ட்டே வந்து குவேராக இருக்குதான்னு ஒரு க்வெஸ்சன். ஸோ அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் குயர்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஓப்பனான கான்செப்ட். அண்ட் ஐ திங்க் குயர்னஸோட யுனிக்னஸ்ஸே அதுதான், லைக் தெர் இஸ் நாட்
பவுண்ட்ரிஸ் கிடையாது, டைட்டான பவுண்ட்ரிஸ் கிடையாது இந்த கான்செப்ட்ஸ் இல்லை ஐடென்டிட்டிஸுக்கு. ஸோ ஐ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடம்னு தோணும் எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குயராக இருக்கிறவங்க ஆர்ட் செஞ்சாலே அந்த ஆர்ட் குயர் தான். ஏன்னா நான் குயர்னஸை வந்து ஒரு ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா இல்லை ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குயர் பர்சன் டஸ் ஆர்ட் தட்ஸ் குயர் ஆர்ட். பட் ஆனால் இட் கேன் பி த அதர் வே ஆல்சோ அரவுண்ட். நான் பர்சன் ஹூ டசன் ஐடென்டிஃபை அஸ் குயர் அவங்களுமே கூட குயர் ஆர்ட் பண்ணலாம். எனக்கு வந்து நிறைய விஷயம் குயர் வந்து தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது. எப்பயுமே வந்து நம்ம குயர் ஐடென்டிட்டி வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் நிறைய இருக்கிற ஐடென்டிட்டிஸ் தான். எனக்குன்னு சொல்ல போனேன்னா இப்போ வந்து நான் வந்து நிறைய சொல்லலாம். இப்போ நான் வந்து தமிழ், நான் வந்து உமன், நான் வந்து சிஸ்ஜெண்டர், இப்போதைக்கு நான் சிஸ்ஜெண்டர்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து குயர், நான் வந்து தலித், நான் வந்து டார்க் ஸ்கின்ட், அந்த மாதிரி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் வச்சுட்டு ஒரு ஒரு ஆர்ட் நான் வரைகிறேன்னா அந்த ஆர்ட் வந்து எப்பயுமே எனக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸோடு தான் வரும். அதனால நான் நினைக்கிறேன் எப்பயுமே லைக் குயர் பீப்புள் மேக் குயர் ஆர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இட்ஸ் மோர் அபவுட் இன்டர்ப்ரிட்டேஷன். லைக் இப்போ ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டா யார் எது பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீலிங் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் லவ் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் to love between a gay couple or a straight couple, we've all felt that. So I think anything exactly can make queer art. Also in the eppadi sila part la madri it's art, right? Like songs are also art. So in sila songs la they don't use pronouns or they don't use anything, which is why everyone connects to it. So that's why na enna nanikirena it's about interpretation, and obviously queer art which has queer content does make it art, but otherwise illadathu kuda it can be interpreted. Idu kattada queer art as queer itself is a political statement. When we state that or queer ah irukirathe vandu or or arasiyala engra mari da, so queer art vandu or iyakathilo or activism or selpaattilo எந்த அளவுக்கு பங்கு வகுது? ஐ திங்க் நான் ஐ கேன் டெல் என்னோட ஆர்ட் வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னோட எக்ஸாம்பிளில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் நாளாக வளரும் போதெல்லாம் அவ்வளோவா எங்களுக்குலாம் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்லாம் கிடையாது. இது குயர்னஸ் நம்ம குயர் நீங்கள் குயர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. லைக் இட் வாஸ் ஜஸ்ட் அ திங் அவ்வளோதான். லைக் இப்போ அதுக்கு வார்த்தை இல்லாமல் நாங்களாம் வரது. இப்போலாம் நீங்களாம் வந்து நீங்கள் குயர் லிட் ஃபெஸ்ட் வைக்கிறீங்க, ரெயின்போ ஃப்ளாக் போடுறீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்குலாம் வந்து நிறைய கம்யூனிட்டி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லேர்னிங் இருக்குது, அந்த மாதிரிலாம் நாங்கள் வளரல. ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் போயிட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா நம்ம உங்களுக்கு வந்து ஃபிலடெல்ஃபியாவில் நான் ப்ரைட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா வந்து பயங்கர என்ன சொல்கிறது, இட் இஸ் இட் வாஸ் கல்ச்சுரலி எனக்கு வந்து ரெலவெண்ட்டே கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து ஜட்டியோட ஆடுறாங்க, ரெயின்போ ஜட்டியோட, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம இடமே இல்லை, நம்மளை எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் அண்ட் ஆல்சோ இட் வாஸ் ஸோ கார்பரேட், நிறைய கம்பெனிஸ் எல்லாரும் பியர் குடிக்கிறாங்க சரிங்களா. நான் வந்து அப்போது வந்து ஒரு திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன ஊரில் படிச்சுட்டு வந்திருக்கேன், மண்டையூர்னு ஒரு ஊரில் நான். ஸோ இட்ஸ் லைக் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் லைக் திஸ் இஸ் நாட் மீ அண்ட் திஸ் இஸ் நாட் மை ஐடியா ஆஃப் குயர்னஸ். ஸோ எனக்கு வந்து குயர்னஸ் தான் என்னென்னா இட் இஸ் ஹோல் ஐடென்டிட்டி தட்ஸ் பார்ட் ஆஃப் ஆல் அதர் ஐடென்டிட்டிஸ் இன்டர்மிக்ஸ்ட். ஸோ எனக்கு வந்து நான் தலிதா இருக்கிறதும் எனக்கு குயர்னஸ் தான், நான் உமனாக இருக்கிறதும் எனக்கு குயர்னஸ் தான். அண்ட் நான் வரையிறது வந்து நான் வந்து
குயர் லவ்வோ இல்லை செக்ஷுவாலிட்டி பற்றி வரையில்லைன்னா கூட அது வந்து எனக்கு குயர் தான். ஸோ நான் வந்து என்னுடைய ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியுமா எனக்கு இல்லைன்னு தெரியல, பவர் பாயிண்ட் கூட இட்ஸ் ஸோ பிரைட், ஏன்னா நான் எப்பயுமே பிளாக் பேக்ரவுண்டில் வரைவேன். பட் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு, சில்க் வார்பட்டின்னு, இங்கே போய் பார்க்கலாம். அது யாருக்காவது ரெஃபரன்ஸ் புரிஞ்சதுன்னா ஓகே. நீங்கள் அதில் வந்து நான் எப்பயுமே ஐ ட்ரா விமென், பட் ஆனால் ஐ ட்ரா விமென் ஹூ ஆர் டீப்ராபனைஸ்ட் எஸ் மச் அஸ் ஐ கேன் இன் மை இமேஜினேஷன். எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அந்த பிராமணிய இமேஜினேஷன்லேருந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன யோசிப்பேன்னா, எங்கள் பாட்டிலாம் எப்படி இருந்திருப்பாங்க, எங்கள் பாட்டியோட பாட்டிலாம் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ரெட்டியோட வயலில் வேலை செஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்களும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைடோட ஒரு தன்மையோடு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள நினைக்கிறது, அவங்களோட பாடியில் என்ன மாதிரி டேட்டூஸ் இருந்திருக்கும், அவங்க ஹேர் எப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க லுக் எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் நான் யோசிப்பேன். அண்ட் எப்பயுமே நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பேக்ரவுண்டை ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தோணும் சில நேரம் வந்து ஒன்று நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஜாதியோ இல்லை குயர்ஃபோபியாவோ இல்லை இஸ்லாமோபியாவோ எதுவாக இருந்தாலும் இருக்காது. அண்ட் அந்த இடம் வந்து இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா டெய்லி கஷ்டமான திங்ஸும் நாம் வந்து இட்ஸ் லைக் அ எஸ்கேப் மாதிரி. ஸோ ஐ திங்க் இன் தீஸ் வேஸ் மை ஆர்ட் ஐ ஹவ் ட்ரை டு கீப் பொலிட்டிக்கல் பட் ஆல்சோ நாட் கான்ஷியஸ்லி, ஜஸ்ட் எனக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான். ஸோ சாரி ஃபார் தி லாங் ஆன்சர். ஸோ இப்போ ஆர்ட்டுன்னு பார்த்தோம்னா ஆக்டிவிசம் மிலிட்டரி மூமெண்ட்ஸில் போன தடவை சொன்ன மாதிரி இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் போக போக இதை பார்த்து இந்த காலத்தில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி யோசித்தாங்க, எந்த மாதிரி இன்டர்ப்ரெட் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக என்னோடது பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு கீப் மைண்ட் androgynous mostly, so that no matter who looks at it, it can forms that kind of a connection with them, which is why most of my I'm not sure but most of my works are androgynous. So inga da vandha questions ipo west la porachu neenga sonninga illaya or corporate ah irukku the queerness, it's like which is not your idea of queerness. And ipo the art, when we talk about queer art, at a recent time la commodify agapaduda, vanika tanmai agapaduda. So when neengalo vandha art upor androgynous idendra depiction podu adoda visibility, how is it perceived? So somewhere it is like, you know, whether it's seen as a commodity or it's seen as some, so how do you see that? Is it like a very good commodity to sell, or it is like perceived in a very wrong way? Ippa pathingana ninga sonna madri a lot of queer art, or basically queerness in general, is used as a marketing policy, because during the pride month appa, especially pride month appa, pride month oda end la oruthanga enkitta ketanga எங்கள் கம்பெனி வந்து டிஷர்ட்ஸ் பண்ண போகுது ப்ரைடுக்காக. ஸோ நீங்கள் நிறையா ப்ரைட் மாதிரி ஆர்ட் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு அதை கான்செப்ட் பண்ண முடியுமான்ட்டு. அவங்க வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் கேட்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து மோஸ்ட்டாக அது பண்ணுறதே மார்க்கெட்டிங்காக தான் பண்ணுறாங்க தவிர, நம்மளும் இதில் கலந்துக்கணும், நம்மளும் வி ஹாவ் அ லாட் ஆஃப் குயர் எம்ப்ளாயீஸ் அண்ட் வி ஷுட் give them an equal space and opportunity, adha vittittu most of marketing kaga dhaan pandranga na adhile puriyudhu. So good side um irukudhu, a lot of people have come forward to tell us that they are supportive. Pona varsham 377 discard pannadukaprom so many companies came forward, changed their logos into the rainbow ones to show their support, but some of them still do it only for the marketing part of it. So in a way, queer art or the whole concept of the rainbow itself is being marketed, which is not exactly a good thing. It's not the kind of
visibility that we want. Definitely, I really agree with that. Actually, நம் குயர் கம்யூனிட்டியோட பெரிய எனிமியே இதுதான், லைக் யூனோ கேபிட்டலைசிங் நம்மளோட லைஃப்ஸ், நம்மளோட இன்னோ ஸ்டோரிஸ், நம்மளோட எல்லாமே ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதில் நம்ம ஆர்ட்டும் அதில் ஒன்று ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து என்னோட ஆர்ட் அப்படி லைக் செல் பண்ணதுலாம் இல்லை. பட் ஆனால் பீப்புள் ஆஸ்க் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், நீங்கள் செல் பண்ணுறீங்களா அப்படி இப்படி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அது கம்பெனிஸாக கூட இருக்கும், லைக் கம்பெனிஸ் ஹூ வாண்ட் யூஸ் இட் ஆஸ் அ லோகோ ஆர் வாட் எவர், ரைட்? பட் ஐ திங்க் பியாண்ட் ஆல் தட் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து அகெயின் நம்ம குயராக வேக்யூமில் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. நம்மளை சுற்றி நிறைய நடக்குது, நம்மளை சுற்றி பிராமணிசம் இஸ் க்ரோயிங், நம்மளை சுற்றி கேபிட்டலிசம் இஸ் கில்லிங் அவர் பீப்புள், இட்ஸ் நம்மளோட லேண்டை டிஸ்ட்ராய் பண்ணுது, நம்மளோட தண்ணியோட டிஸ்ட்ராய் பண்ணுது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஎஸ்ல 12 இயர்ஸ் இருந்திருக்கேன். இப்போ நான் ப்ரைடுக்கு நான் போனதே கிடையாது. நான் வந்து எப்பயுமே நாங்கள் செப்பரேட் ப்ரைட் வைப்போம், விச் இஸ் ஆக்சுவலி அ ப்ரோடெஸ்ட் ப்ரைட், பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கோ டு கார்பரேட் அமெரிக்கன் ப்ரைட். ஏன்னா வி பிலீவ் குயர் இஷ்யூஸ் ஆர் அவர் இஷ்யூஸ். இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டோரி யாரோ எடுத்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆமாம், திஸ் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். அண்ட் ஐ நோ நிறைய பேர் இதில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை டேக்கிள் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ அதே க்வெஸ்சன் தான் பெட்டா, ஹவு டு யூ டேக்கிள் இட்? ஸோ வென் யூ சே டேக்கிளிங், அதை டேக்கிள் பண்ணுற போது இப்போ ஆர்ட் கெட்டிங் கமாடிஃபைட் லைக் எஸ்பெஷலி, ஸோ அது டேக்கிள் பண்ணுறது, ஐ மீன் வி கான்ட் டூ மச் அபவுட் இட், எதுவும் பெரிய அளவில் பண்ண முடியாது. பட் ஏதாவது, ஐ மீன் இஸ் தேர் அ வே லைக் டு பர்சீவ் திஸ் திங்? நான் சொன்ன மாதிரி இட்ஸ் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் ஸ்ட்ரகிள். லைக் இப்போ ஊபர் வந்து ரீசெண்டாக ப்ரைட் அன்னைக்கு ஊபர் கார் எல்லாமே ரெயின்போ ரெயின்போவாக இருக்கு, சரிங்களா? ஆனால் அதே ஊபர் கார் வந்து டிரான்ஸ் ஃபிளாகோட வரல நேசா ஜட்ஜ்மெண்ட் அப்போ. ஏன்னா டிரான்ஸ் பீப்புள் வந்து புவராக இருக்காங்க, செக்ஸ் ஒர்க்கராக இருக்காங்க, ஸ்ட்ரீட்ல இருக்காங்க, ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க, மென்டலி இல்லா இருக்காங்க, அவங்க வந்து மார்க்கெட்டபிள் கிடையாது. ஆனால் குயர் பீப்புள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதாவது ஊபர்னோட கம்பெனிக்கார கூட குயராக இருக்கலாம், இட்ஸ் இன் அக்செப்டட் பிளேஸ் in some ways. So queerness has become very marketable. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் எல்லா இடத்துலையும். டெல்லியில் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் நினச்சேன் எல்ஜிபிடி பிளேஸ் வந்து ஒரு எலிட் பிளேஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படி கிடையவே கிடையாது, நம்ம எல்ஜிபிடின்னு பார்த்தாலே நம்மளோட பீப்புள் தான், அப்புறம் நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான், நம்மளோட ஸ்ட்ரீட் கிளீனர்ஸ் தான், நம்மளோட தலித்ஸ் தான், நம்மளோட முஸ்லிம்ஸ் தான், யாராக இருந்தாலும். ஸோ வி ஹாவ் டு சென்டர் யூனோ ஆன்டை fascist forces, yeah, anti-brahminical voices within queer community, within LGBTQ community. I think that's one way to fight. And we have to tell these companies, neenga vandu theva illa, Uber car rainbow vandhana blue vandhana better vandha Uber car sollu naanga eppadi poga porom, seriya? We don't need that. So I think that's, we have to use both those strategies, call out these companies. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை டைரக்டாக அப்ரோச் பண்ணவங்களுக்கு நானே கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா இது ஏன் பண்ணுறாங்கன்ட்டு, எதுக்கு இது வந்துச்சு, எதுக்கு இந்த ப்ரைட் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த ஜூன் மந்தில் வருது, ஏன் நீங்கள் எண்டில் கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ஏன் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்களுக்கு மோஸ்ட் ஆன்சர்ஸே இல்லை. ஸோ தே டோன்ட் நோ வாட் தேர் டூயிங், வை தேர் டூயிங் இட், பட் தேர் ஜஸ்ட் டூயிங் இட். அண்ட் அவங்க கேட்டதும் இட்ஸ் நாட் அ பர்சன் ஹூ வாஸ் அ பார்ட் ஆஃப் த குயர் கம்யூனிட்டி, த பர்சன் ஹூ வாஸ் ஆஸ்ட் டு டிசைன் த டிசைன் வாட் எவர் தேர் வாட் எவர் மர்ச்சன்டைஸ் தேர் கம்பெனி வாஸ் செல்லிங். ஸோ அகெயின் நம்ம பேசி தான், நம்ம ஒன்லி இஃப் வி ஆஸ்க் தெம், வி ஷுட் ஆஸ்க் தெம் இஃப் தே நோ வாட் தேர் டூயிங், ஒன்லி தென் தே கேன் ரிடிக்யூல் லைக் தேர் கம்பெனிஸ் அண்ட் ஆஸ்க் லைக் தே கேன் ஸ்டாப் இட். எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது நான் என்னோட கிளைண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருக்க போது ஜூனில் வந்து ப்ரைட் மந்த், ஸோ அந்த
அது ஒரு ஸ்க்ரீன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா கேன்டீன்ல, அதில் வந்து ரெயின்போ ஃப்ளாக் அண்ட் அவங்களோட பிராண்டிங் எல்லாம் வரும். திருப்பி ஆகஸ்ட் போக போது அதே ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்கு. என்னன்னா ஜூன் மந்த் ப்ரைட் மந்த் முடிச்சிருச்சு, ஒன்று ஆகஸ்ட் ஓ ப்ரைட் மந்த் முடிஞ்சிருச்சான்னு அப்போ தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவு தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ அடுத்து என்னோட க்வெஸ்சன் எப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா இட்ஸ் லைக் a base in paakalam, I mean it's a queerness, like taking queer art in social media la pora pothu, a social media eppadi or base set pannadhu queer art ku, illana vandu social media is like using or a reverse engineering mari queerness vechi or sila advantage, I mean say artist vandu varichittu irukanga, so they are creating art over an art. சடன்லி தே மேக் அ குவேர் ஆர்ட், ஒரு திடீர்னு ஒரு குவேர் ஆர்ட் பண்ணிட்டோடனே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கூடுறாங்க. ஸோ தே ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணி அப்பப்போது பண்ணுறது. ஸோ ஹவு திஸ் இஸ் லைக் ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி பர்சீவ் ஆகுது, அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிற போது ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, அதாவது இட்ஸ் ஃபுல்லி எல்ஜிபிடி கியூ அண்ட் மோஸ்ட்லி மேல் சென்டர்டாக இருக்கா இல்லை ஃபீமேல் சென்டர்டாக இருக்கா இல்லை வந்து ஏசெக்ஷுவாலிட்டியில் ரெப்ரசன்டேஷன் இருக்கா. ஸோ இது மாதிரி இன்டர்செக்ஷனாலிட்டிஸ் வந்து ரெப்ரசன்ட் ஆகுதா ஆர்ட்ல, இனி இந்த இந்த ஒரு ப்ரெசன்ட் ட்ரெண்டில் ரெப்ரசன்ட் ஆகுதான்றது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சோஷியல் மீடியான்றது வந்து எப்பவுமே இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது உண்மையாலுமே சொல்ல போனால். லைக் ஸ்டார்டிங்கில் தேர் வாஸ் லாட் ஆஃப் ஐ மீன் தேர் வாஸ் லாட் ஆஃப் ரீச், லைக் நம்ம வந்து பேசலாம், பேசுனா நம்ம வந்து லைக் கம்யூனிட்டி தேடலாம், நம்ம கம்யூனிட்டி வந்து பார்க்குறாங்க. எப்பயுமே மெயின் ஸ்ட்ரீமில் காமிக்காதது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்காதது பேசாதது நம்ம பேசிக்கிட்டோம், நம்ம பேசிட்டோம், நம்ம கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம், இன்றைக்குமே அதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது தட் எல்லா சோஷியல் மீடியாவும் யார் ஓன் பண்ணுறாங்க, யாரோ ஒரு வெள்ளைக்காரன் எங்கேயோ உட்காந்துட்டு நிறைய காசு பண்ணிட்டு இருக்கான், அது ஒண்ணு. ஸோ அது யூனோ வி நீட் டு ஹேவ் நாட் ஓன்லி சோஷியல் மீடியா பட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க உண்மையான லைஃப்லையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மீட் பண்ணி அவங்க உண்மையாலுமே அதை யூனோ நாட் ஜஸ்ட் டாக்கிங் சம் பிக் திங் ஆன் சோஷியல் மீடியா பட் ஆக்டிங் அவுட் இன் லைஃப், அது ஒன்று. இன்னொரு வந்து சோஷியல் மீடியா வந்து எல்ஜிபிடி கியூ பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய spot of violence ஐ போயிடுச்சு. டு பி ஆனஸ்ட் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் லைக் நாங்கள் குவாலிட்டி லேப்ஸ் வந்து விவ் பின் ஒர்க்கிங் ஆன் சம் அனாலிசிஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. ஆக்சுவலி ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ் நாங்கள் வந்து விவ் பின் லுக்கிங் அட் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில் பர்டிகுலராக என்ன மாதிரி கான்டென்ட் போடுறாங்க அப்படின்னு ஓவராலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 80% ஆஃப் த ஹேட் ஸ்பீச் போஸ்ட்ஸில் நாங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே இஸ்லாமோஃபோபிக், டிரான்ஸ்போபிக், ஹோமோஃபோபிக், காஸ்டிஸ்ட், மிசாஜினிஸ்ட், ரைட், ஆல் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கான்டென்ட். அண்ட் அவங்க வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதை அவங்க ரிமூவ் பண்ணுறது வந்து ஒன்லி சம்திங் லைக் 3% ஆஃப் த போஸ்ட் தான் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூ ஃபேஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், யூ ஃபேஸ் ரியல் லைஃப் கான்சிக்வன்சஸ் லைக் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறதுனால நாளைக்கு நீங்கள் உங்கள் வேலை போயிடலாம், நாளைக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா உங்களை தறி வெளியில் தறி விட்டுடலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை யாராவது சேர்ந்து அவங்களை அடிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து கான்ஷியஸாக தான் பண்ணணும். சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எப்பயுமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து சில வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணணும். எவ்வளோ நாள் நம்ம ஜக்கர்பெர்க்கான காசு கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு. உங்கள் அபவுட் ரெப்ரசன்டேஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, தே டோன்ட் ஈவன் நோ வாட் தேர் ஃபீலிங் அன்டில் இட்ஸ் அன்டில் இட்ஸ் ஆக்சுவலி போர்ட்ரேட் சம்வேர் எல்ஸ். இப்போ நிறையா ரெப்ரசன்டேஷனில் பார்த்தா கூட நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குது, கெட்ட ரெப்ரசன்டேஷன் இருக்குது. லைக்
இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய இது நடந்துச்சு வித் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பிளேயிங் அ ட்ரான்ஸ் கேரக்டர். இட் வாஸ் அ ஹியூஜ் பேக்லாஷ். வி டு நாட் இஸ் தே ஷுட் கன்சல்ட் சம்மன் ஹூ இஸ் ட்ரான்ஸ் பிஃபோர் ஆஸ்கிங் இஃப் தே ஈவன் வாண்ட் டு பி இவன் இஃப் தே ஈவன் வாண்ட் ஸ்கார்லெட் டு பிளே ட்ரான்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்டிருக்கவே கூடாது அவங்கள, பிகாஸ் ஆஸ் அ சிஸ் ஆக்டர் ஷி வில் நாட் நோ வாட் அ ட்ரான்ஸ் பர்சன் கோஸ் த்ரூ அண்ட் cannot express how exactly a trans person face what exactly a trans person faces. And representation paakumbodhu asexuality pathi pesumbodhu there's little to absolutely no representation because Charles spoke about it. I got to know that there is a book about asexuality and I'm definitely going to buy it. But when I came out to someone avangaloda first question vandu, so do you still menstruate? How is this even related? So adanal there's onnume edume theriyala nariya pethukku, they just don't know anything and they're also not willing to try to learn about it. That's the worst part of it. இட்ஸ் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு ஜஸ்ட் கூகுளில் போனாலே கிடைக்குது, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் போய் படிக்கலாமே, பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் வை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆர் தமிழ் பற்றி பேசுவானே அது வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும், பட் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஆர் எனிவேர் இருக்குது. லைக் இவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது, இத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதில் ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க, அது கூட அவங்க யோசிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆலைஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் பீப்புள் ஹூ லவ் தெம் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறது ஈஸியராக இருக்கும். ஸோ அங்கேருந்தது ஒன்னொரு க்வெஷ்சன், ஐ மீன் இப்போ சோஷியல் மீடியாவில் வர ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆர்டிஸ்ட் இல்லை குவேர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு வந்து கொஞ்ச நாளாக இருக்க க்வெஷ்சன். ஏன்னா பேர் குழப்பிட விடம்பில் பட் ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருக்கார், ஐ மீன் யாராவது ஒரு அவமானப்பட்டினா அரசியல்வாதின்னா அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு அரசியல்வாதியை பிடிக்கலன்னா அவங்களுக்கு புடவை கட்டி விட்டுருவார். ஓகே, ஸோ இட் இஸ் மிஸ்ஆர்ஜினிஸ்ட் பெண்களுக்கு எதிரானது தான். ஆஸ் அ குவேர் ஆர்டிஸ்ட் ஒரு குவேர் ஆர்டிஸ்டாக இருக்க போது அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும், பட் ஏன்னா நான் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான குவேர் ஆர்ட்ஸும் பார்த்துருக்கேன் ஒரு சிலத்தில், லைக் சே இட்ஸ் அ காமிக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹவு ஐ மீன் சே ஃபார் அ கம்மிங் அப் ஆர்டிஸ்ட் ஆர் சம்வன் ஹூஸ் ட்ரைங் டு பி ஆர்டிஸ்ட், ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஹேவ் டு பி ஆர் வேர் டு வேர் ஷுட் தே ஸ்டார்ட் ஃப்ரம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க யாரை பத்தி சொல்றீங்க எனக்கு தெரியல. தெரிய வேண்டாம், குட் தட் யூ டோன்ட் நோ. நோ இட்ஸ் நாட் ஓகே, சோ இட்ஸ் ஜஸ்ட் எ ப்ராப்ளமேடிக் கரெக்ட். சோ ஓகே, பட் ஐ see this happen all the time. குயர் ஆர்டிஸ்ட் னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் யூஎஸ் பத்தி நான் சொன்னா நிறைய சவுத் ஏஷியன் ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காங்க யூஎஸ்ல, பிகாஸ் அங்க வந்து நம்ம எல்லாரும் ரேஷியலைஸ் ஆயிடுறோம். ஸோ யுவர் ஒயிட் பிளாக் ஆர் வாட்எவர். ஸோ பட் ஆனால் நம்மளோட விதின் சவுத் ஏஷியன் கேட்டகரி எந்த டிஃப்ரென்ஸுமே போகிறது கிடையாது. ஜாதி இல்லை செக்ஷுவாலிட்டி இல்லை மதம் இல்லை எதுவும் நேஷனல் ஐடென்டிட்டி நத்திங் எவ்ரிதிங் இஸ் ஸ்டில் தேர். பட் ஆனால் சவுத் ஏஷியன் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் குயர்னாவுனே நாங்கள் வந்து குயர் ஆர்ட் பண்ணணும்னோடனே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக லைக் பெரிய பொட்டு வச்சு பெரிய முக்கத்திலாம் போட்டு சாமி படம்லாம் வச்சு ஆரஞ்ச் சாரிலாம் கட்டி லைக் வாட் என்ன இதில் என்ன குயர்னஸ் இருக்கு, திஸ் இஸ் பேசிக்லி பிராமணிசம் இஸ் பேசிக்லி ஹிந்துத்வா. அண்ட் அதை வந்து பயங்கர நல்லா அவங்க வந்து ஹிந்துத்வாக்காரவங்கெல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வாங்க எங்கள் இதில் தான் வந்து நாங்கள் வந்து குயர் பீப்புளுக்கு அவ்வளோ நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் கொடுக்குறோம் நிட்டு நல்லா அந்த ஆர்ட் எல்லாம் நாங்கள் ஆர்ட் போடுங்க ஆர்ட் போடுங்கன்னு இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் என்ன சொல்றேன்னா குயர்னஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் அ வேக்யூம்.
நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்களோ நீங்க அந்த எல்லா பேக்கேஜும் நீங்க கொண்டு வருவீங்க. நீங்க வந்து ஒரு பயங்கர இந்துத்துவ ஹவுஸ் ஹோல்ல இருந்து வந்து நீங்க பேர் அடிங்கன்னா இந்த மாதிரி தான் வரைவீங்க. பட் ஆனா as a community we have we can hold up to better values. நம்ம வந்து இல்ல within the queer community this is not acceptable because overall our politics are not pro hindutva and you can't be part of this community. இப்போ நீங்க ஒரு இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் வி கேன் எக்ஸ்ப்ளோர்ன்ட்டு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸே இல்லாதனால இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் தெம் அ கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் வி கோ த்ரூ ஆர் வாட் ஆர் ஆஃப் ஹவு வி ஆர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் இட் பிஃபோர் யூ லெட் அதர் பீப்புள் கோ இன் டு யோர் ஓன் வியூஸ் அண்ட் எவ்ரி திங். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ ஷோ தெம் த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் of our lifestyles basically. Most of it she said. I talk too much. So அடுத்தது வந்து அடுத்த ஜீன்ஸ்ல இருந்து மீம்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இப்போ ஆர்ட் ஃபார்மா தான் பாக்குறாங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்? ஒரு மீம்ன்றது ஆர்ட் ஆகுமா இல்லை மீம் ஆர் இட் இஸ் பர்சீவ்ட் எப்படின்னா ஒரு 10,000 ஃபாலோவருக்கு மேலே இருந்தால் பப்ளிக் பர்சனாலிட்டின்னு போட்டுக்கிறாங்க இது சோஷியல் மீடியாத்தில் ஆர் இட் இஸ் லைக் ஹவு இட் இஸ் பர்சீவ் லைக் மீம்ஸ் இஸ் இட் லைக் கன்சிடர்ட் அஸ் ஆர்ட்? ஜீன்ஸ் ஜீன்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் ஒரு தொகுப்பு மாதிரி எல்லா ஆர்ட்டும் கலெக்ட் பண்ணி வச்சது. பட் ஹவு டு யூ பர்சீவ் இந்த எவல்யூஷன் அந்த பரிணாம வளர்ச்சி ஆர்ட்ல எப்படி போயிட்டே இருக்கும்? ஹவு டு யூ சீ தட்? இதெல்லாம் ரொம்ப யூத் கல்ச்சர் திங்ஸ். ஐ டோன்ட் நோ மச் அபௌட் இட். பட் மீம்ஸ் வந்து பார்க்கலாம் சிரிக்கலாம். ஏன் ஆர்ட்டா இருக்க கூடாது? இட்ஸ் ஓகே ஐ திங்க். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஆர்ட். அண்ட் ஜீன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் பிகாஸ் செலபிர் ஐ ஹவ் சீன் ரியலி மேக்கிங் வெரி காம்ப்ளெக்ஸ் ஜீன்ஸ் லைக் பயங்கர திறந்த பாப் அப் வருது அப்படிலாம் ரொம்ப நல்லாவே பண்றாங்க. But most zines are maybe, I don't know much about it. But yeah, I think it's good. Memes are also good. I think an excellent way to communicate with the regular person. யாராவது சும்மா பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இல்லை ஒரு ஐடியா கிடைக்கும். Like she said, memesங்கிறது ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி டக்குன்னு புரிஞ்சிடும். புரியலன்னா கூட போய் பார்க்குறோம், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ கூகுள் பண்ணுவோம் ஏன் இது மாதிரி இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ மீம்ஸ் அந்த மாதிரி இல்லை, பட் நிறைய நெகட்டிவும் இருக்குது மீம்ஸில் கூட. இட்ஸ் தெர் ஆர் ஸோ மெனி ஒஃபென்சிவ் ஒன்ஸ் இருக்கு. ஸோ ஜீன்ஸ் பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியல பிகாஸ் ஐ ஹவ் நாட் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மச். பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் லைக் பார்த்த வரைக்கும் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கம்பைல்ட் அண்ட் ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிற இந்த மாதிரியான கம்பெனிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் மாதிரியான கம்பெனிஸில் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இலுஸ்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நம்ம QCCயோட இலுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம பண்ணும்போது நம்ம அதில் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணுறோம். லைக் இப்போ இந்த இமேஜ் எடுத்திருந்தோம்னா இது மீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நம்ம முதல்லவே அந்த மீஸ் எல்லாம் தூக்கிடுவோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப அந்த ஆண் இது பெண் இதுன்றதுல போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஆனால் அது அதுலேருந்து நமக்கான வாழ்வாதாரத்துக்கான காசு கீசு வருமானம் வராது. இது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிக்கிறது. நம்ம வேலன்ற ஒன்று வந்து வேறு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல இன்க்ளூசிவாக இருக்கும்னு இவங்கெல்லாம் காமிக்கும் போது அந்த ஸ்பேஸை நம்ம வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாகவும் இருந்து எப்படி ஆக்குப்பை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் போட்டேன்.
That's like, that's, you know, honestly, other than Nambla, Ellar would have argued, Namba politically, we would have a vision and it's in our heart and Namba Vanda, நோக்கி போய்கிட்டு இருப்போம். பட் ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு இடிஞ்சல் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ப்ரோக்ரெசிவ்னு சொல்லிக்கிற குயர் மூமெண்ட்டில் கூட நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் ரியாலிட்டி, தட் ஆக்ட் ஆஃப் மேனேஜிங் வந்து இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் கூட இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ஸில் வி ஃபேஸ் ஸோ மச் டிஸ்கிரிமினேஷன் ஆஸ் விமென், ஆஸ் தலித்ஸ் விதின் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் ஆர் விதின் ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ நாங்கள் எங்களோட ஓன் இடம் பண்ணிட்டோம், லைக் எங்களோட ஓன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் எல்லாரும் அப்படி இப்படி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க் வித் வாட் எவர் யூ ஹேவ். I honestly don't know what's the answer. Thanks for a really nice lovely session. Actually, there are two things that I wanted to add to this, not exactly questions, but since I also belong to a generation which was connected to the zines earlier, I thought I'd talk a bit about it. Zines are all there. Yeah, because you know, the group that I belong to, Labia Queer Feminist LGBT Collective, started in Bombay in 95, and so actually, one of the things that we did at that point to reach out to people, because the only way to reach out was through letters. And people would write letters to our post box office and we'd write back. So we sort of took inspiration from the zines that started in you know, the US and other places as part of the underground sort of very anti-capitalist, anti-good things. So we actually sort of started a little zine of our own, which was completely cyclo-style. We copyleft all materials. And, you know, also because it's a time when people couldn't read, didn't have access to any literature, no net. So, you know, if we liked a piece from Audre Lorde, it went into it. If we liked a piece from some Marathi poet, it went into it. We wrote a piece, it went into it. So we actually completely sort of decided to do this. So zine in that time was this thing of creating any, you know, putting material which is not accessible, putting it together and mailing it to people who wanted to be in touch. So actually we started the zine called Scripts then in 95. And the 15th issue we published finally in 2015, at 20 years of the group. And we managed to do it fairly non-funded. All the labor was, you know, free. So everybody, including all the, I mean, if we had designers, it got designed beautifully. If we didn't have designers, some of us worked on our, you know, from the very old computers to just going to the printer and stick pasting and doing all that. So it sort of, zines had, and I remember at that time, Calcutta used to publish one, Council Club used to have a small zine then. And so actually in the queer circuit in India also, there has been the zine culture for some time. And later, of course, now you have publications which are much more glossy, printed, you know, like AC, for example, a very glossy, expensive publication, which is a different sort of publication. So there's that. And so in the middle, there was sort of the zine culture sort of has gone away too. Also because when blogs, etc. came up, people got space to put up things and everybody got connected. So you don't need that kind of zines. What I see today, a lot of young artists and people are putting back zines, but I think this is more a form of self-publication. It is not always necessarily political in nature and always. So you have a lot of artists, illustrators, and comic artists, or even others, producing zines today all over. But they are more in terms of just self-publishing their art and selling it. And it comes from a very different sort of space. I think that's so one thing I wanted to add about zines. So it is seen as something a lot of young people, artists are doing, but it doesn't necessarily come from that, you know, same space as the earlier zines came from. So it can act as one escape or one tackle point to commodify the art, like. But it is on another way. If you look at it, it's also to just make your work
you can sell your work without the interference of larger publication companies. Okay. So I directly sell my work to you. So if I'm a comic artist, I put together a comic, and instead of finding a publisher, I just self-publish some copies, and I can sell them directly to an audience. So a lot of the zine bazaars, a lot of the comic conventions are doing this kind of thing where people can directly sell their artwork, which I think is also an interesting way to go about it. So the idea of zines has changed completely over time. Yeah, and I realized this only in the last now couple of years. Now it's a different thing. It's a different beast. Yeah, completely different. But and some of them are political in different ways. Some of them are queer also. So you have queer artists also producing. So there is a diversity of material which doesn't always find space in formal publication channels. So in that sense, it's quite a fascinating thing. So that's around zines. The other, I wanted to actually say that I think what you said, Marie, about queer spaces themselves and how open are them, or what's happening with them, and the corporatization, you know, calling with commodification, we talked about the corporatization of rights, etc. I mean, I come from Bombay, and I worked in Bombay for the last 25 years, and that city has a very sort of heterogeneous sort of queer space, always has been. And to the extent that many of us for the last several years are not going to the Bombay Pride. When we started, we did it together. And there are very serious political reasons. Also, so I think all of us as queer people need to examine what's happening within queer movements as well. And I think it was very nicely pointed out here, because it's one, on one side you have the corporates. You also have in Bombay very recently a group started called the QHA, the Queer Hindu Alliance. They have it in the US. Yeah, also. And so when this, on 5th August, when the state came up with this horrendous, thing on Kashmir, they actually put up on their social media image of Mother India map with a saffron flag and a turban. Saffron turban. And it was horrible. And but this is also part of, you know, the visible queer stuff. And so actually we need to have these conversations even more now, that and to make a difference between those of us who are anti-caste, anti-Hindutva, you know, and don't want this kind of culture, and those people who are actually pretty happy in the current dispensation. So this is very much part of, because somebody uses the rainbow flag doesn't make them at all inclusive. You know, completely. And you know, so several of us find much more solidarity with other movements and groups than actually with other queer groups. So yes. So I am just going to tie in all the points Girish, Charles, and you all of three said on the panel was about commodification of queer art and also corporates getting in. And Charles, like when you said Zine, you know, you published 15 zines in 20 years, that's I think like, and you said that you use your personal resources, time to print them. And the point where I'm coming to is about, you know, how easily now, you know, like in the recent times when corporates or, you know, or companies with money and they see, you know, like it's the hot cake, you know, to have queer art or queer stuff to sell, where, you know, like where actually queer artists or queer, you know, writers are not used for these. But then, you know, like the knowledge is again gained from the community, and then when it is commodified, I see there is a, you know, gap where actually the community does not get a living on it, because like one, it is difficult to find job. You can be fired or you cannot get job if you are, you know, a queer identified one. And two, when companies say, you know, like we are, you know, LGBT inclusive, and then like when they come to queer artists during the Pride month or during some events alone, when they engage only during the short term, you know, like, and other times, you know, like that's where it comes to where you cannot actually have a living for your passion or what you are good at, and where people have to go and do other jobs, and then eventually what you are good at or what you want to do, you do not end up doing that. I think that's what that's the point he raised, you know, like now I am passionate about art, but then when I go to work, I cannot actually implement my politics. Yeah. So how do you see that gap there? You know, like one, there is a larger visibility, there is a talent pool of queer artists, but then how is it getting used? Because like you said, when we get into that space, it is not always possible for us to have something queer displayed in a larger branding or on a billboard, because that is not socially accepted. But then it is
kind of accepted now only during the month of Pride. So I'm going back, like, how do we see, like, how do we kind of gain currency or go back or take back what belongs to us, especially when it comes to living? I think I want to go back to that that example of covering Vairamuthu's face, because he can say whatever he wants outside, no, and he can do whatever he wants outside, but in this room, even when we are not here, he's doing fine. But when we are here gathered, he's covered up. So I feel that we have to keep making those interventions, and we have to keep building community, and we have to make spaces. நம்மளோட ஸ்பேஸ் நம்மளோட கம்யூனிட்டி பில்ட் பண்ணலன்னா எங்கேயுமே நம்ம ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ஒர்க் ஃபார் அஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் ரியலி த ட்ரூத். ஐ ஹோப் தட் என்னோட லைஃப் டைமில் நான் வித்இன் த லாஸ்ட் 15 இயர்ஸே நான் அவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஹோப் தட் soon we will not have to work in different silos and inga ortare inga ortare inga ortare. It's very challenging to do that, and mental health is destroyed. So I think we just keep working, organizing, building. Yeah, adding on that, me as a fresher in my company, there is this hierarchy that we have to follow, where what we want to do or where we say that this is not how it's supposed to be done is not heard. So when I'm doing something, my boss, he comes and says, no, this is not how it's supposed to be, when I'm the one who is well versed with that topic more than he is. Mm-hmm. So since that hierarchy is there, we're not able to get our point through either. Mm-hmm. That is also a problem. Hi, so it's not exactly a question. So our base na dikku or reflection a eduthukalaanga. So like after what he spoke and after what you spoke, it's a reflection. So it's kind of a request on how you should, like, you were talking about how you should keep building communities, right? So like three of us are from law college from Tharamani, and we're pretty much outsiders to this queer lit fest. So after you go there, I would suggest you to like I feel that there's a lot, like there are many jargons used within the queer community. So and the jargons being used panumbodhu, like general, yes, for us probably it is easy to understand, but for a complete outsider and for a person who is இது வந்து டேபுவாக பார்க்குற ஒருத்தருக்கு வந்து அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாகன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இன்னும் நீங்கள் வந்து எஸ் யூ ஆர் கிளியர் இன் எக்ஸ்பிளைனிங் ஹவ் யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர் அண்ட் எவ்ரி திங், பட் சில ஜாகன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து திருப்பி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்சன் இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹோல் கான்செப்ட் and this community, அவங்களுக்கு அது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜாகின் வந்து அவங்களுக்கு லைக் நீங்கள் ரெண்டு மூணு தடவை அந்த புது வேர்ட் வந்து அவங்களுக்கு கேட்கும் போது அந்த நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ரெண்டு மூணு தடவை அந்த வேர்ட்குள்ள தோஸ் ஜாகின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தால் தான், ஸோ தட் வில் பி ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கம்யூனிட்டி அண்ட் ஃபார் த அதர் பர்சன் ஹூஸ் ட்ரைங் டு ஃபார்ம் அன் ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் on the community. Do you understand what I'm saying? No, I understand. I do. I understand. I think it's true that queer community, LGBTQ places have a lot of different terms. Another translation on the panel la kuda nariya question vanduche indha mari translate pannanum andha mari translate pannanuma illa tamil la na vachikalama illa transcribe pannalama appadina. So it is a complicated matter. பட் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஆலாய் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி லைக் யூ ஐடென்டிஃபை அஸ் அன் ஆலாய் டு எல்ஜிபிடிக்யூ மூமெண்ட், சம்திங் சப்போர்ட்டர் ஆர் சம்திங், ரைட்?
ஸோ எனக்கு என்ன தோணுன்னா தென் யூ ஆர் சம்படி ஹூஸ் யூ நோ ஸ்டடிங் இன் காலேஜ் அண்ட் யூ ஐடென்டிஃபை அஸ் அன் அலை ஆல்சோ ஸோ இட் வுட் பி குட் இஃப் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் பேருக்கு கூட நீங்கள் நீங்கள் சொல்லலாம் இல்லைங்களா உங்களோட இதில். ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிள் தட் பீப்புள் ஹூ ஆர் குயர் ஆல்ரெடி ஹாவ் ஸோ மச் டு டூ. நாங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி டெய்லி சர்வைவலில் வாழணும். ஸோ நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணோம் அங்கே ப்ரோட்டஸ்ட் பண்ணணும் இந்த டிரான்ஸ் பில் வருது அதுக்கு எதிர்ப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இட் அலைஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னா நிறைய கற்றுக்கோங்க, எங்ககிட்ட வந்து கற்றுக்கோங்க, இல்லை நீங்களே படித்து கற்றுக்கோங்க அண்ட் எல்லாருக்கும் சொல்லுங்க சரிங்களா. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பாவம் இல்லை, ஒர்க் ஃப்ரீயாக பாவம் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன் இருந்தால் வந்து கேளுங்க, கண்டிப்பாக வி ஆர் நாட் கோயிங் டு பி லைக் நோ கெட் லாஸ் ரைட். ஸோ தட்ஸ் தி ஒன்லி திங் ஐ வில் சே. ஸோ இதோட ஃபைனல் டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம்.